வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனல். நான் உங்கள் கார்த்திக். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதனால் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க, அதை ஆல்லையும் வச்சுங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க, லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆக்டிவேட் செய்வது எப்படி, எப்படி ஆக்டிவேட் செய்வது. ஸோ லோன் ரீஸ்ட்ரக்சரிங் என்ன, அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டிஸ் என்ன, அது எந்தெந்த லோனுக்கு அவைலபிள் அப்படிங்கிறத இதுக்கு முன்னதாக வீடியோவிலேயே போட்டோம். ஸோ பார்க்காதவங்க மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காத செக் பண்ணி லோன் ரீஸ்ட்ரக்சரிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிவேட் செய்வது எப்படி அப்படிங்கிறக்குள்ளே போயிடலாம், டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஸோ மொரட்டோரியம் அந்த கேசஸ் வந்து 10ஆம் தேதி ஹியரிங்க்கு வருது. அதுக்கு முன்னாடி கேவி காமத் கமிட்டி வந்து ஒரு 26 செக்டாருக்கு அதாவது ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐட்ட. ஆர்பிஐயும் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா மேக்ஸிமம் ரீஸ்ட்ரக்சரிங்க்கு தான் போகும் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸிமம் 99% வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறனால நிறைய நண்பர்கள் யூடியூப் கம்பெனிலையும் சரி வாட்ஸ்அப் கம்பெனிலையும் சரி எங்கிட்ட கேட்க கேள்விகள், அதாவது இந்த பேங்க்கோட ஒரு சில பேங்க்கோட வந்து ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணுறது, கிரெடிட் கார்டோட ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணுறது, ஒரு ஹவுசிங் லோனோட ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் நிறையா இப்போவே அதுக்குண்டான கேள்விகள் வந்து வர தொடங்கியாச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. நீங்கள் ப்ரீவியஸாக உங்களோட அதாவது இந்த மொரட்டோரியம் பீரியடுக்கு இல்லை இந்த COVID-19 முன்னாடி வரலும் உங்களோட இஎம்ஐ எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லாத உங்களோட டிரான்சாக்ஷன் எல்லாம் பக்காவாக இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு பேங்க் சைடில் இருந்தும் சரி ஃபினான்ஸ் சைடிலும் சரி இருந்ததும் சரி எஸ்எம்எஸ்ஓ ஆர் வந்து இமெயில் வந்து கண்டிப்பாக வரும். அந்த ரீஸ்ட்ரக்சரிங் உண்டான பிளானோட வரும். அதில் ஜஸ்ட்டு ஒரு நம்பர்லாம் இருக்கும், ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னாவே உங்களோட ஸ்ட்ரக்சரிங் பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஜென்யூன் கஸ்டமர்ஸுக்கு. ஸோ இப்போ தான் பேங்க்கில் அதுக்குண்டான குழு அமைச்சு அந்த ரீஸ்ட்ரக்சரிங்லாம் எந்தெந்த லோன் எலிஜிபிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இனிவரும் நாட்களில் 1 by 1 எல்லாமே வந்து வர தொடங்கிடும். அப்படி வரலை அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஹோம் பிரான்ச்சுக்கே போங்க. எந்த பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, எதில் லோன் வாங்கியிருக்கீங்களோ, இதில் வந்து ப்ரைவேட் செக்டாரில் இல்லை லோக்கல் நான் பேங்கிங் ஃபினான்ஸில் வந்து லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த டேரெக்டாக அங்கேயே போய் உங்களோட ஸ்ட்ரக்சரிங் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ் வரலாம் மேக்ஸிமம் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களோட அதாவது சேலரி ஸ்லிப் கேட்டிருந்தாங்க, அதாவது லோன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணியும் வந்து நீங்கள் உங்களோட ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களோட ஆல்ரெடி கிரெடிட் கார்டாக இருக்கிறத இஎம்ஐயாக சேஞ்ச் பண்ணி உங்களோட லோனை வந்து ரொம்ப வந்து எளிய முறையில் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ எஸ்எம்எஸ் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் வந்து பேங்க்குக்கே போய் உங்களோட ஸ்ட்ரக்சரிங் பிளான் இருக்கா இல்லையான்னு வந்து கன்ஃபார்மாக வந்து கேட்டுக்கங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை பேத்துக்கெல்லாம் ரீஸ்ட்ரக்சரிங் பிளானுக்கு உண்டான எஸ்எம்எஸ் வந்துச்சு, மெயில் வந்துச்சு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்தடுத்த நண்பர்களுக்கு நான் வந்து மெசேஜ் அதாவது ஒரு நியூஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு இதுவரையிலும் கிடைச்சது ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒன்று கிடச்சிருக்கு, அதாவது அந்த HDFC ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பிளானுக்கு உண்டான ஸ்கீம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி எத்தனை பேத்துக்கு மெயில் வந்துச்சு, எத்தனை பேத்துக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கமெண்டில் சொல்லிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவாக செப்பரேட் வீடியோவாக எந்தெந்த லோனுக்கு எந்தெந்த பேங்க்குக்கு எப்படி ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரும் வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஸ்டேட் பேங்க்கில் எப்படி பண்ணலாம்னு தான் இந்த ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு ஸ்டேட் பேங்க்கில் உங்களோட ஸ்ட்ரக்சரிங் பிளான் வந்து பண்ணிங்க. மெயிலெலாம் மெசேஜ்லாம் வந்து தவறாத 1 by 1 செக் பண்ணிட்டே வாங்க. செக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. அப்டேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பிளான் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து சிம்பிளான மெத்தட் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக. ஸோ இன்னும் ஏதாவது தெரியாத விஷயங்கள் எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நமக்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு ஷேர் பண்ணிங்கன்னா மக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கணும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தமிழ்நாடு. அதிபாபே, டேக் கேர்.